இன்றைக்கி நாம் சுறா போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. சுறா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்த பிறகு அது மேலே இருக்க அந்த தோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து முள் இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும் எலும்பு மாதிரி, அதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நாம் வந்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்க போகிறோம். ஒரு 10 பல் நம்ம வந்து பூண்டை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வெங்காயம் நான் நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த சுறா வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து கிளந்து விட்டுற போகிறோம். ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து சுருண்டு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி நம்ம தூவிக்க போகிறோம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான சுறா போட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.